வணக்கம், வெல்கம் பேக் டு QFR. மகாசிவராத்திரிக்கு ஒரு பாட்டு அப்படின்னு உடனே எல்லாரும் ஏகப்பட்ட பாட்டு கற்பனை பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் எல்லாரும் கவனிக்க தவறிட்டீங்க, என்னன்னா இந்த வருஷம் மகாசிவராத்திரி ரொம்ப ஸ்பெஷலாக வந்தது. இந்த வருஷம் மகாசிவராத்திரி என்ன தேதியில் வந்தது? மார்ச் 8, அகில உலக மகளிர் தினம். அதனால இந்த மணி அடித்தா மாதிரி ஒரு பாட்டுன்னு சொன்னால அதுதான் க்ளூ. அவங்க குரல் அப்படி தான் இருக்கும், மணி அடித்த மாதிரி இருக்கும், அப்படியே தெள்ள தெளிவாக நீரோட மாதிரி, இப்படி சோழிய தாயக்கட்டை உருட்டி விட்டா மாதிரி சங்கதி. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேர், அப்படி ஒரு ரேர் முத்து பவழம் வைரம் தான் நம்ம எஸ் வரலட்சுமி அம்மா. அவங்களுடைய அந்த கணீர் குரலில், குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா இசையில், கவியரசர் வரிகள் எழுத, ராஜராஜ சோழன் படத்தில் கம்பீரமாக ஒழிச்சதே ஒரு பாட்டு, ஏடு தந்தானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் உந்தன் எல்லையிலேன்னு, அந்த பாட்டை தான் இன்னைக்கு மகாசிவராத்திரி சிறப்பு பாடலாம் நீங்கள் கேட்க போறீங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் சோழர் பெருமையை சொல்றதா? ஆமாம், சோழர் பெருமையை சொல்லுது. இந்த ஊர் இந்த மண்ணுடைய இசையுடைய பாரம்பரியத்துடைய செழுமையை சொல்லுதா? ஆமாம் சொல்லுது. பின்ன குன்னக்குடி சார் மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும்? அந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்கல்ல, அவருடைய காம்பினேஷன், அந்த வயலின்ஸும் ஃப்ளூட்டும் அந்த விப்ரஃபோன்ஸும் ஒரு காம்பினேஷன், பர்ஃபெக்ட் குன்னக்குடி சார் டோன், கேட்டாலே சொல்லிடலாம் அவர் தான். அந்த மாதிரி ரிச்சாக மியூசிக் பண்ணியிருப்பார். படத்துக்கே இசை அப்படி தான் இருக்கும், ராஜராஜ படத்துக்கே. எஸ்வர் லக்ஷ்மி அம்மாவோட இந்த பாட்டு, அவங்களோட இந்த குரல், சும்மா அப்படியே என்ன சொல்கிறது, கோவில் மணி அடித்தா மாதிரி ஏடுதந்தானடி அதே போகிறோம். அது போராததுக்கு அவங்க போடுற அந்த ஒவ்வொரு சங்கதி, எஸ்பெஷலி அந்த ஒவ்வொரு எண்டலையும் பாடியிருப்பாங்களே, நடப்பதில்லை அது அவ்வளோ நான் சொல்ல தான் முடியும், பாடுறது அவங்க தான் பாடணும், அந்த மாதிரி பாடியிருப்பாங்க. இந்த பிரம்மாண்டமான பாட்டில் கடைசியில் இன்னொரு வெண்கல குரலும் சேரும். அந்த வெண்கல குரல் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா, சின்ன போர்ஷன் தானாலும் கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடும்போது அந்த பிரம்மாண்டம் வேறு தான். அவங்களுடைய அந்த பாட்டை, ஏடு தந்தானடி தில்லையிலேன்னு கவியரசர் வரிகள் எழுத, குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா இசையில், அந்த பாட்டை தான் இன்றைக்கி கியூஎஃப்ஆரில் கேட்க போகிறோம். அதே மாதிரி மணி அடித்த மாதிரி பாடணுமே, அதே மாதிரி சங்கதிகள் வரணுமே, வரும். சுசித்ரா பாடினா வரும், ஏன்னா அவங்களுடைய குரல்லையும் அதே மாதிரி ஒரு ரீங்காரம் இருக்கும் அந்த சுசித்ராவோட குரலில். அதை கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணி இந்த பாட்டை எவ்வளோ பிரமாதமாக பாடியிருக்காங்க தெரியுமா? சான்சே இல்லை. இதுக்கு ஒரு உழப்பு வேணும், அந்த உழப்பு சுசித்ராவோட பாட்டில் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. அந்த நேர்த்தியான ஆர்கெஸ்ட்ரா நான் சொன்னேன், வீணைக்கு அஞ்சனி இருக்காங்க, ஃப்ளூட்டுக்கு செல்வா இருக்கார், சும்மா ஜக ஜக ஜகான் அந்த தாளம் நம்ம வெங்கட் வாசிக்கும் போது நம்மளே எழுந்து ஆடலாம் போல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஷியாம் பெஞ்சமின், ஒரு அடிஷ்னல் ஆஸ்பெக்ட் என்னென்னா, ஷியாம் வந்து சிவராத்திரிக்காக பெர்ஃபார்ம் பண்ண போயிருக்காரு, கரெக்டாக அவருக்கு ஒரு பேக்ரவுண்டும் அமைஞ்சதா அங்கேயே வச்சு வாசித்து அங்கேயே ஷூட் பண்ணி அமைச்சிருக்காரு. ஸோ வீடியோவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இந்த வீடியோவெல்லாம் கம்பைல் பண்ணுறதுக்கு சிவா இருக்கார். வேறு என்ன வேணும் இந்த மகாசிவராத்திரி வீக்கெண்டில்? நீங்கள் உமன்ஸ் டேவை கொண்டாடுங்க, மகாசிவராத்திரியை கொண்டாடுங்க, கியூஎஃப்ஆரை கொண்டாடுங்க, மொத்தத்தில் இசையை கொண்டாடுங்க. இன்றைக்கி இந்த பாட்டை கேட்டு பிரமிச்சு போங்க. தந்த
தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவன் இன்று எதுவுமே நடப்பதில்லை. அவன் இன்று எதுவுமே நடப்பதில்லை. சிவன் அம்மையப்பன்னு சொல்கிறாங்கல்ல, அதை எவ்வளோ அழகாக கவியரசர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா. தந்தையும் தாயுமாய் அவன் இருந்தான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை. இப்படியெல்லாம் யோசித்து எழுதுறதுனால தான் அவர் கவி அரசரானார். இந்த மாதிரி எத்தனை கவிதைகள் அவரை வியந்துக்கிட்டே இருக்கோம், இன்னும் வியந்துக்கிட்டே இருப்போம். சரி, இன்றைக்கி ஒரு பிரமாதமான பாட்டு கேட்டாச்சு. நம்ம கியோஃபாரோடைய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு நான் சொன்னேன், ஏப்ரல் 5ஆம் தேதி. உங்கள் நாட்குறிப்புகளை எடுத்து ஏப்ரல் 5ல் ஒரு பெரிய வட்டம் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. அது நம்ம கியோஃபாரோடைய 4வது வருஷ கொண்டாட்டத்தை குறிக்க போகுது. அந்த அந்த நிகழ்ச்சியில் என்ன மாதிரி பாட்டில் வருது, யாரெல்லாம் பாட போகிறாங்க, எப்பேற்பட்ட ஆர்கெஸ்ட்ரா, எல்லாம் உங்களுக்கு விரைவில் நாங்கள் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடுவோம். அந்த நாளுக்காக நீங்கள் காத்துட்ருங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை சந்திக்கும்பொழுது ஒரு உற்சாகமான பாட்டோட சந்திக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஆச்சு இல்லை பக்தி, அடுத்த வாரம் நம்ம உற்சாகத்துக்கு தானே போகணும். அந்த உற்சாகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.